ஓம் சாந்தி. 29/9/2020 சாகர முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில் உள்ளது. யோகத்தில்தான் ஆத்மா தூய்மையாகிறது, பாவ கர்மங்கள் அழிகிறது. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு கைவிட்டு விடுகிறார்கள், அதற்கு காரணம் என்ன? பதில். அதில் முதல் பாயிண்ட், தந்தையை முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால், முழு நிச்சய புத்தியுடையவர்களாக இல்லாத காரணத்தினால், 8 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கையை விட்டு விடுகிறார்கள், பதவியை இழந்து விடுகிறார்கள். 2வது பாயிண்ட், விகார பார்வை இருப்பதால் மாயாவின் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. மனநிலை மேலே கீழே ஆகிக் கொண்டே இருக்கிறது என்றாலும் கூட படிப்பை விட்டு விடுகிறார்கள். அடுத்தது முரளியில் பாபா சொல்கிறார், ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம். இவருக்கு பாப் தாதா என்று சொல்லப்படுகிறது என்று புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி ஷிவ் பாபாவின் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கிறீர்களோ, அதே போல இந்த பிரம்மாவும் ஆன்மீக குழந்தையாக இருக்கிறார். ஷிவ் பாபாவுக்கு ரதம் அவசியம் வேண்டும் அல்லவா? எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கர்மம் செய்வதற்காக ஆர்கன்ஸ் கிடைத்திருக்கிறதோ, அதே போல் ஷிவ் பாபாவுக்கும் இந்த ரதம் இருக்கிறது. ஏனென்றால் இது கர்மக்ஷேத்திரமாகும். இங்கு கர்மம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது வீடு, அங்கு ஆத்மாக்கள் வசிக்கிறது. நம்முடைய வீடு சாந்தி தாமம், அங்கு இந்த விளையாட்டு இருப்பதில்லை என்று ஆத்மா தெரிந்திருக்கிறது. வெளிச்சத்திற்காக சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்று அங்கே எதுவும் கிடையாது. அங்கே ஆத்மாக்கள் மட்டுமே வசிக்கிறது. இங்கே நடிப்பதற்காக வருகிறது. இது எல்லையற்ற நாடகம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அனைத்து ஆக்டர்ஸுடைய பார்ட்டையும் நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் தெரிந்திருக்கிறீர்கள். இங்கே எந்த சாது சன்னியாசியும் உங்களுக்கு புரிய வைக்கவில்லை. இங்கு குழந்தைகளாகிய நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் அவசியம் ஆத்மா தூய்மையாக வேண்டும். மற்றபடி சரீரமும் இங்கேயே தூய்மையாகிவிடும் என்பதில்லை. ஆத்மா தூய்மையாகிறது. சரீரம் எப்பொழுது தூய்மையாகிறது என்றால், எப்பொழுது பஞ்ச தத்துவங்கள் சதோ பிரதானமாகிறதோ அப்பொழுதுதான் தூய்மையாகிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா முயற்சி செய்து தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். இங்கே ஆக முடியாது. ஆத்மா தூய்மையாகிவிடுகிறது என்றால், பிறகு இந்த பழைய ஷரீரத்தை விட்டு விடுகிறது. பிறகு புதிய தத்துவங்கள் மூலம் புதிய ஷரீரம் உருவாகும். என்னுடைய ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் ஒவ்வொருவரும் தன்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில்தான் இருக்கிறது. மற்றபடி படிப்பு மிகவும் சகஜமானது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானது நினைவின் யாத்திரையாகும். அது உள்ளுக்குள் மறைமுகமாக இருக்கிறது, வெளியில் பார்ப்பதற்கு தெரியாது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் என்றால், நீங்க யோகா பண்ணிட்டு இருப்பீங்க, பாபா முன்னாடியும் இருப்பீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து நீங்க யோகா பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் பாபா நினைவு இருக்கா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆகையால இது கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை, உள்ளுக்குள் மறைமுகமாக இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். நினைவு என்றால் இடைவிடாது நினைப்பதாகும். பக்தி மார்க்கத்தில் அஜபா ஜப் என்ற வார்த்தை இருக்கிறது. அதாவது இடைவிடாது ஜபம் செய்து கொண்டே இருப்பாங்க, யாருடைய பெயரையாவது ஜபித்து கொண்டே இருப்பாங்க. அதுபோல் இங்கே நீங்கள் தந்தையை நினைக்க வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாகி முக்தி தாமம் சாந்தி தாமம் சென்று சேர்ந்து விடுவோம் என்று உங்களுக்கு தெரியும். மற்றபடி டிராமாவிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்பதில்லை.
முக்தி என்றால் துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவது என்று அர்த்தம். யார் தூய்மையாகிறாரோ அவர் சுகத்தை அனுபவிப்பார். தூய்மையற்ற மனிதர்கள் அவர்களுக்கு சேவை செய்வார்கள். தூய்மைக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது, இதில்தான் உழைப்பும் இருக்கிறது. கண்கள் மிகவும் ஏமாற்றுகிறது, கீழே விழுந்து விடுகிறார்கள். இந்த விஷயத்தில் அனைவருக்கும் கீழே மேலே என்று இருக்கும், அனைவருக்கும் கிரகச்சாரம் பிடிக்கும். பாபா சொல்கிறார், குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும். ரக்ஷா பந்தன் தூய்மையின் அடையாளமாகும். அவர்கள் ராக்கி கட்டுகிறார்கள், ஆனால் தூய்மையாகுவதில்லை. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ராக்கி. தூய்மை ஆக்கக்கூடியவர் யாரும் இல்லை. அதற்கு ஞானம் வேண்டும். எப்படி சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக இருக்கிறது, ஆனால் யாரும் தூய்மையாகுவதில்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். அவரும் தேகமுடையவர் அல்ல. தண்ணீர் கங்கை இந்த கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் தந்தையை இந்த கண்களால் பார்க்க முடியாது. எந்த பொருட்களுக்கெல்லாம் பெயர் இருக்கிறதோ அவையெல்லாம் கண்களுக்கு தெரிகிறது. ஆத்மாவிற்கும் பெயர் இருக்கிறது. புருவ மத்தியில் ஒரு அழகான அதிசயமான நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள், ஆனால் கண்களுக்கு தெரிவதில்லை. இப்பொழுது இந்த பிரம்மா பாபாவை இந்த கண்கள் மூலம் பார்க்கிறீர்கள், ஆனால் ஷிவ் பாபாவை பார்க்க முடியாது. ஆனால் அவர் ஞானக்கடல், இந்த சரீரத்தின் மூலம் உங்களுக்கு ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் ஞானக்கடலாகவும் இருக்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நிராகாரர் எப்படி வழி சொல்ல முடியும்? தூண்டுதல் மூலமாக எதுவும் நடக்காது. பகவான் வருகிறார் என்ற இந்த விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் இங்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? தந்தையை முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால், நிச்சய புத்தியுடையவர்களாக இல்லாத காரணத்தினால், 8 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கையை விட்டு விடுகிறார்கள். மாயா முற்றிலும் குருடர்களாக ஆக்கிவிடுகிறது. தந்தையினுடையவர்களாகி பிறகு கையை விட்டு விடுகிறார்கள் என்றால் பதவியும் இழந்து விடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். கிருஷ்ணரை கம்சனின் ஜெயிலில் காட்டியிருக்கிறார்கள். கம்சன் சத்தியுகத்தில் இருந்தானா என்ன? அது எப்படி இருக்க முடியும்? கம்சன் என்று அசுரனுக்கு சொல்லப்படுகிறது. இந்த நேரம் அனைவரும் அசுர சம்பிரதாயத்தினராக இருக்கிறார்கள் அல்லவா? ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் வெட்டி கொண்டும் இருக்கிறார்கள். தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரர் ஸ்தாபனை செய்தார் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, ஆனால் வரிசை கிரமமாக முயற்சி கேற்றாற்போல் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு அங்கே தெய்வீக குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த நேரம் ஈஸ்வரன் உங்களை சொர்க்கத்தின் தேவி தேவதைகளாக ஆகுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலும் குறிப்பிடவில்லை. ஆகையால் சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்கு புருஷோத்தமர்களாக ஆக வேண்டியதாக இருக்குமோ அதுதான் புருஷோத்தம யுகம். சத்தியுகத்திற்கும் புருஷோத்தம யுகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் புருஷோத்தமர்கள் வசிக்கக்கூடிய இடம். மனிதர்கள் தேக அபிமானத்தில் வந்து அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்கள் சென்றுவிடும். மற்றபடி இந்த சரீரம்தான் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணினால் ஆனது என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த பழைய சரீரம் அழிந்து போகும். ஆனால் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவியாகும். அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். சதா தூய்மையாக யாரும் இருக்க முடியாது. சத்தோ பிரதானம் சத்தோ ரஜோ தமோ என்று இருக்கத்தான் செய்கிறது. அங்கே அனைத்து பொருட்களும் அழகாக இருக்கும்.
அழுக்கான எந்த ஒரு பொருளின் பெயர் அடையாளமும் இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு வருகிற மாதிரியான எந்த ஒரு பொருளும் இருக்காது. இங்கோ வெறுப்பு வருகிறதல்லவா, அங்கே மிருகங்களுக்கு கூட துன்பம் ஏற்படுவதில்லை. சத்தியுகம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், பேரே சொர்க்கம் ஹெவன் புது உலகம். ஆனால் இந்த பழைய உலகத்தில் பாருங்கள், மழையின் காரணமாக வீடுகள் இடிந்து விழுந்து விடுகிறது, மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். பூகம்பம் ஏற்படுகிறது என்றால் அனைவரும் புதைந்து இறந்து விடுகிறார்கள். உங்களிலும் நிறைய பேர் இந்த விஷயங்களை மறந்து விடுகிறீர்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும், ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடக்கூடாது. இது முயற்சிக்கான விஷயமாகும். ஆகையால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பாபா அனைத்து குழந்தைகளையும் ஒரே மாதிரியான முயற்சி செய்ய வைக்கிறார். நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்று தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் சொர்க்கத்தின் தேவி தேவதை ஆகுவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முயற்சியில் ஹார்ட் ஃபெயில் அதாவது மனமுடைந்து போகக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட் மற்றும் பொசிஷன் வெவ்வேறானது. எப்படி ஒருவரின் பொசிஷனுக்கேற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது, இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் ஹிஸ்டரி ஜியோகிராஃபியை சிந்தனை செய்து சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வர்தானம், ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மனிதர்களின் வழியின் கலப்படத்தை நீக்கிவிடக்கூடிய உண்மையான சுய கல்யாணி ஆகங்கள், அதாவது தனக்கு நன்மை செய்பவர் ஆகங்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக அளித்திருக்கிறார். ஆனால் அவற்றை வீணானவற்றின் பக்கம் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியங்களில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் தன் வழி மற்றும் பிறர் வழியை கலப்பது, இது அடகு வைத்த பொருளை கையாடல் செய்வது போல் ஆகும். இப்பொழுது இந்த கையாடல் மற்றும் கலப்படம் செய்வதை முடித்துவிட்டு ஆன்மீக தன்மை மற்றும் இரக்க குணத்தை தாரணை செய்யுங்கள். தன் மீதும் மற்றும் அனைவரின் மீதும் இரக்கம் காட்டி சுய நன்மையாளர் ஆகுங்கள். தன்னை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஸ்லோகன், யார் எங்கேயும் கவரப்படுவதில்லையோ அவர்கள்தான் சதா முக மலர்ச்சியுடன் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் மறைமுகமான போர் வீரன். வரலாற்றில் மறைமுகமான படை அல்லது மறைமுகமான போர் வீரர்கள் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்கே யார் யார் இருக்காங்களோ படையில், அந்த போர் வீரர்களுடைய லிஸ்ட் இருக்கும், ரெஜிஸ்டரில் எல்லாருடைய டீட்டெயில்ஸும் பதிவாயிருக்கும். ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே மறைமுகமான போர் வீரர்கள், நீங்கள் இருக்கிறத யாருக்கும் தெரியறதில்லை அப்படின்றார். பாபா வந்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்திட்டிருக்கிறார், அதற்கு அவருக்கு ஒரு படை வேணும். ஆகல குழந்தைகளுடைய படையை உருவாக்குறார். அவர் மார்ஷலாக இருக்கிறார், டைரக்ஷன் கொடுக்குறார். ஒவ்வொரு காரியத்திற்கு இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறார். இதை வந்து எப்படி காட்டிருக்காங்க, ஸ்தூலத்தில் ஒரு மகாபாரத போர் மாதிரி காட்டிட்டு அங்கேயும் இறைவன் வந்து டைரக்ஷன் கொடுத்ததாக காட்டிருக்காங்க. இப்போ இறைவன் போய் எங்கேயாவது ஹிம்சை யுத்தத்தை சொல்லி கொடுப்பாரா, கொல்லு சாகடி அப்படிலாம் சொல்லுவாரா? பாபா ஆக்சுவலி வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்களை ஜெயிக்கணும், விகாரங்களோடு யுத்தம் பண்ணுங்க, விகாரங்களை சாகடிங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறார். இது ஸ்தூல ரூபத்தில் காட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்முடைய யுத்தம் மாயையோடு தானே, அப்போ வந்து இங்கே ஹிம்சைக்கான விஷயமே கிடையாது, அதாவது அஹிம்சை யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஹிம்சை பண்ணாதீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, ஹிம்சை செய்யக்கூடாது, வன்முறையில் அல்லது வன் செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலி உள்ளே இருக்கக்கூடிய கோபம் அல்லது அகங்காரம் இதையெல்லாம் நீக்கினா தானே வெளியில் நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம் அல்லது வன் செயல்களில் ஈடுபட மாட்டோம். அது அவங்களுக்கு தெரியாது.
இந்த விஷயத்தை தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் மீது வெற்றி அடையணும், அதுக்காக ஞான ஆயுதங்களையும் யோக ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார், டிராமா என்ற கேடயத்தையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆயுதங்கள், நமக்கு இந்த ஆயுதங்கள் அல்லது இந்த கேடயத்தின் மூலமா நம்ம மாயையின் மீது வெற்றி அடையணும், இது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம செய்யறது எல்லாமே எப்படி இருக்கு, மறைமுகமாகவே இருக்கு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை கொல்லணும் அல்லது நீக்கணும், அகங்காரத்தை நீக்கணும்னு அதுக்கு ஞான ஆயுதம் பாபா என்ன கொடுத்துருக்கிறார், நீ ஒரு அமைதியான ஆத்மா, உன்னுடைய சுய தர்மம் அமைதி. அந்த சுய தர்மத்தை அல்லது அந்த அமைதியை நம்ம உள்ளே கொண்டு வரும் போது, அமைதி சுரூபமாக இருக்கும் போது அல்லது அமைதி குணத்தை கடைப்பிடிக்கும் போது நம்ம கோபத்தின் மீது வெற்றி அடைய முடியும் அல்லது வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்றது புரிய வைக்கிறார். இதுதான் மறைமுகமாக நம்ம வந்து செய்துட்டு இருக்கிற போர், அல்லது இது இந்த போர்ல தான் நம்ம வந்து ஜெயிக்கணும், அகங்காரத்தை ஜெயிக்கணும். அது அப்படியே நம்ம ஜெயிச்சிட முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. நல்லது உள்ள வந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் வெளியில போகும். அது பாபா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த ஆயுதங்கள் மூலமா நம்ம வந்து இந்த போர்ல ஜெயிக்கணும். அந்த போர்ல கூட எப்படி இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க போர் வீரர்கள், அலர்ட்டா இருப்பாங்க, எவர் ரெடியா இருப்பாங்க. அதுவும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்வாங்க, அந்த பார்டர்ல இருக்கிறவங்க எப்போவுமே ஷூவும் மாட்டிட்டு, கோட்டும் மாட்டிட்டு, கண்ணாடியும் போட்டுட்டு அப்படியே தூங்குவாங்க. சப்போஸ் கண்ணாடி போடுறவங்களா இருந்தா இல்லை கோட்டு போடணும், அதெல்லாமே அந்த அந்த குளிருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சாதனங்களும் தயாரா இருப்பாங்களா, ஏன்னா எப்போ வேணாலும் எதிரிங்க வந்து வரலாம், தாக்கலாம். அது போல பாபா நமக்கு அந்த மறைமுகமான போர் வீரர்களுக்கு கூட டைரக்ஷன் கொடுக்குறார். எப்போ வேணாலும் மாயா வரலாம், திடீர்னு வரலாம். ஆகையால நீங்க எப்போவுமே அலர்ட்டா இருக்கணும், எவர் ரெடியா இருக்கணும். மற்றபடி வந்து அந்த சொல்லுவாங்க, யுத்த காலே சஸ்திராபியாசம் அப்படின்வாங்க. அதாவது போர் வரும்போது, யுத்தம் வரும்போது அப்போதான் ஆயுதங்களை பிடிச்சி பயிற்சி செய்தோம்னா ஜெயிக்க முடியாது. ஆகையால நம்ம தினமும் பயிற்சி செய்யணும், தினமும் மாயை ஜெயிக்கணும், அந்த மாயை ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து அந்த பயிற்சி இருந்தால்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதனால போர் வீரர்கள், மேலும் போர் வீரர்கள் பற்றி முரளியில என்ன பாயிண்ட்ஸ் வரும், அதாவது யானை படையினரும் இருக்காங்க, குதிரை படையினரும் இருக்காங்க, காலாட் படையினரும் இருக்காங்கன்னு பாபா சொல்றார் அங்க. அதே போல இங்கேயும் இந்த படையிலையும் இருக்காங்க. அங்க வந்து அவங்களுடைய ரேங்க் அல்லது அவங்க தகுதி அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்காது. ஆனா இங்கே கிடையாது, இங்கே நம்முடைய அந்த மறைமுகமான முயற்சி, உடல் மூலமா அல்லது மனதின் மூலமா பணத்தின் மூலமா நம்ம எப்படி எல்லாம் வந்து சஃபலம் பண்றோமோ, உடல் மனம் பணத்தை பயனுள்ளதாக ஆக்குறோமோ, அதனுடைய அடிப்படையில நமக்கு பதவி கிடைக்குது. அதாவது யானைப்படையா, குதிரைப்படையா, காலாட்படையா அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. அதாவது முயற்சியினுடைய ஆதாரத்துல பிராலப்தம் அப்படின்னு பாபா சொல்றார். ஆகையால இங்கேயும் அந்த இதெல்லாமே ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அந்த போர்ல யுத்தத்துல சில பேர் வந்து இறந்துடுறாங்க பாவம், சில பேர் வந்து சிலருக்கெல்லாம் கை காலெல்லாம் போயிடுது, ஊனமுற்றவர்களாக மாறிடுவாங்க. ஆனா இங்கே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, யாருக்கு எந்த ஒரு இந்த மாதிரி அபாயமோ அல்லது ஆபத்தோ எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதாவது இந்த மாயையை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, விகாரங்கள் மீது கம்ப்ளீட்டா வெற்றி அடைஞ்சிட்டோம், தூய்மை ஆயிட்டோம்னா சொர்க்கத்துல எல்லாருக்குமே பதவி அப்படின்றது இருக்கு. ஆகையால இன்று நாள் முழுவதும் அலர்ட்டா இருக்கணும், எவர் ரெடியா இருக்கணும். ஏன்னா நான் மறைமுகமான போர் வீரன், அந்த ஞான யோகத்தினுடைய ஆயுதங்கள் தயாரா நம்ம கையில இருக்கணும். அந்த நேரத்துல தேடக்கூடாது, நம்ம மாயை வந்திருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுக்கு என்ன பாயிண்ட் பாபா சொல்றார் அப்படின்னு அந்த மாதிரி தயாரா இருக்கக்கூடிய போர் வீரன், எவர் ரெடியாக இருக்கக்கூடிய போர் வீரன். அதனால இந்த முயற்சி என்று செய்யணும். ஓம் சாந்தி. கலியுகம் இது விடை பெறும் காலம், கலியுகம் இது விடை பெறும் காலம், சந்திய யுகம் அது நிலை பெறும் நேரம், கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும், கல்ப கல்பமாய் சந்திப்போம். ஓ திரும்போதே அந்த திருநாள் மீ